خسي. فسألت النبي صلى الله عليه وسلم فقال: لا تشتري ولا تعد في صدقتك، وإن أعتاكه بدرهم فإن العائد في صدقته كالآئد في قيئه. متفق عليه. உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறைவழியில் பயன்படும் குதிரை ஒன்றை ஒருவருக்கு அன்பளிப்பாக நான் வழங்கினேன். அவர் அதை சரிவர கவனிக்காமல் அதை வீணாக்கி விட்டார். எனவே அதை நான் விலைக்கு வாங்க விரும்பினேன். அதை அவர் குறைவான விலைக்கு விற்பார் என எண்ணினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இது பற்றி கேட்டேன். அதற்கு, அதை நீர் விலைக்கு வாங்க வேண்டாம், அவர் அதை உமக்கு ஒரு திருஹத்திற்கு கொடுத்தாலும் உன் தர்மத்தை நீர் திரும்ப பெற வேண்டாம், நிச்சயமாக தன் தர்மத்தை திரும்ப பெறுபவன் தன் வாந்தியை திரும்ப உண்ணுபவன் போலாவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி முஸ்லிம். அன் இப்னி அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال: அல்லதி யஊது ஃபீ ஹிபதிஹி கல் கல்பி யர்ஜி ஃபீ கைஹி. முத்தஃபக்குன் அலைஹி. அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தன் அன்பளிப்பை திரும்ப பெறுபவன் தன் வாந்தியை தானே உண்ணும் நாயை போன்றாவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் புகாரி முஸ்லிம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தடுக்கப்பட்டவைகள் என்ற அந்த பாடத்தொடரில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய பல அநியாயங்கள், பல தப்புகள், தவறுகள் நபிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் தடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த பகுதியை நாங்கள் படித்தோம். தடுக்கப்பட்டவைகள் என்ற அந்த பாடத்தொடரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபிமொழிதான், கொடுத்த தர்மத்தை ஒரு முஃமின் திருப்பி எடுக்கக்கூடாது என்ற அந்த பகுதி. ஒரு மனிதனுக்கு ஒரு தர்மம் செஞ்சிட்டோம்னு சொன்னால், ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டோம்னு சொன்னால், மீண்டும் அதை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் திருப்பி எடுக்கக்கூடாது என்ற அந்த பகுதி. அதை திருப்பி எடுக்கிறது எந்தளவு கேவலமான, எந்தளவு மோசமான ஒரு செயல்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லதி யஊது ஃபீ ஹிபதி, ஒரு மனிதன் கொடுத்த அன்பளிப்பை திருப்பி எடுப்பது என்பது, கல் கல்வி யர்ஜிஉ ஃபீ கைஹி, ஒரு நாய் வாந்தி எடுத்துட்டு திருப்பி சாப்பிடும் பாருங்க, தான் எடுத்த வாந்திய திருப்பியே சாப்பிடும் பாருங்க, அது மாதிரி கொடுத்த தர்மத்தை திருப்பி எடுப்பவர் அதுக்கு சமன் என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப வாந்தி எடுத்துட்டு திருப்பி சாப்பிடுறது எப்படி கேவலமோ அது மாதிரி கேவலமான ஒன்றுதான் என்ன, கொடுத்த அன்பளிப்பை கொடுத்த தர்மத்தை திருப்பி எடுக்கிறது. இது எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானம் பண்றாங்கன்னு சொன்னா, அவராக விரும்பி தந்தால் கூட என்ன செய்யக்கூடாது, கொடுத்த தர்மத்தை திருப்பி எடுக்கக்கூடாதுன்றாங்க. விலைக்கு விற்றால் கூட திருப்பி, நம்ம கொடுத்த தர்மத்தை அவர் திருப்பி விற்கிறாரு, வித்தால் கூட நீ என்ன செஞ்சாரு, வாங்கி விடாதே என்று சொல்ற அளவுக்கு தர்மம் கொடுத்துட்டோமோ அதை மறந்துடணும்ன்ற அளவுக்கு இஸ்லாம் என்ன பண்ணுது, எங்களுக்கு வழிகாட்டுது. உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அல்லாஹ் பாதையில போராட முடியுமான நல்ல ஒரு பலசாலியான ஒரு குதிரையை நான் ஒருத்தருக்கு என்ன பண்றேன், அன்பளிப்பா கொடுக்கிறேன். அவர் என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னா, அந்த ஒட்டகத்தை அந்த குதிரையை சரியாக கவனிக்காம அதை வீணாக்கிடுறார்.
இப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்களே, கொடுத்த குதிரையை வந்து இவர் வீணாக்கி போட்டாரு. அல்லாஹ்வோட பாதையில போராட முடிந்த நல்ல சக்தி வாய்ந்த ஒரு குதிரை, திருப்பி இதை சல்லி கொடுத்து வாங்கி கொள்வோமே அப்படின்னு யோசிக்கிறார். யோசிக்கிற நேரம் இவர் கொடுக்கும் பொழுது நல்லா இருந்த குதிரை இப்ப பலவீனப்பட்டிருக்குது தானே, இப்ப கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கலாம்னு என்ன பண்றாங்க, அவர்கிட்ட அதை எடுத்துருவோம் ரசூலுல்லாஹ் கிட்ட போய் தீர்ப்பு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை பாருங்க, லா தஷ்டரி, அவர்கிட்ட இருந்து நீ அதை வாங்க வேண்டாம், அவர்கிட்ட இருந்து அதை நீ வாங்க வேண்டாம். வலா தஹுத் ஃபி ஸதகதிக, நீ கொடுத்த அந்த தர்மத்தை திருப்ப பெற வேண்டாம். வஇன் அதாகஹு பிதிர்ஹமின், அவர் உனக்கு ஒரு திருகத்துக்கு தந்தாலும் அதனை திருப்பி எடுக்காதேன்னாங்க ரசூலுல்லாஹ். கொடுத்த தர்மத்தை அவர் எங்களுக்கே விற்கிறாரு, அப்படி தந்தால் கூட நீ என்ன செய்யாதே, எடுத்துறாதே அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு தான் சொல்றாங்க. ஏனென்று சொன்னால், கொடுத்த தர்மத்தை திரும்ப பெறுபவர் எடுத்த வாந்தியை மீண்டும் சாப்பிடுபவர் போன்றாவார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எனவே இந்த தர்மம்னு சொல்றது, அன்பளிப்புன்றது கொடுத்த மறந்துடணும், இதுக்கு சிறந்த வழி என்னங்க, ஒரு மனிதனுக்கு தர்மம் செய்யறதுல சிறந்த வழி யார் எவர் கொடுத்தன்னு தெரியாம கொடுக்கிறது. யாருக்கு கொடுத்தோம்னு தெரியாம கொடுத்துட்டோம்டா திருப்பி எடுக்கிற நிலைமை வராது. நம்ம யாருக்கு கொடுத்தோம்னு தெரியாது தானே, அல்லது என்ன பண்றது, அழிஞ்சி போறோண்ட கொடுக்கிறது, கரைஞ்சி போறோண்ட கொடுக்கிறது, பயன்படுத்தி முடியறோண்ட கொடுக்கிறது, அப்பையும் திருப்பி எடுக்கிற நிலைமைகள் வராது. இது குடும்பங்களுக்கு, நண்பர்களுக்கு மத்தியில இது நிறைய நடக்கும். உண்ட கொடுத்துருவோம், கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு தேவை மாதிரி விளங்கும், இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, கொடுத்துட்டோமா அது எனக்கு தேவையே, விலை கொடுத்து வாங்கி கொள்வோமே, அந்த அளவுக்கு கூட என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாதுன்ற அளவுக்கு இஸ்லாம் அதுல கவனம் செலுத்துது. இதுல ஒரே ஒரு இடத்துல என்ன பண்ணலாம், ஒரே ஒரு நபருக்கு கொடுத்த தர்மத்தை திருப்பி எடுக்கலாம். அது யாருன்னு சொன்னா, ஒரு தந்தை இருக்கிறார், ஒரு வாப்பா தன்னுடைய மகனுக்கு கொடுத்ததை திருப்பி எடுக்கலாம், ஒரு வாப்பா தன்னுடைய மகனுக்கு கொடுத்ததை திருப்பி எடுக்கலாம். இஸ்லாம் என்ன பண்ணிருக்குது, ஒரு அனுமதி கொடுத்துருக்குது. ஏன் அது வாப்பாவுக்கும் மகனுக்கும் அந்த உறவு முறை அப்படின்னு சொன்ன நல்லா விளங்கிக்கங்க. வாப்பான்றவர் இருக்கிறாரே, அவர் தான் அந்த புள்ளக்கே சொந்தக்காரர். வாப்பா இருக்கிறாரே, அவர் தான் அந்த புள்ளக்கே சொந்தக்காரர். எனவே அவர் மகனுக்கு கொடுத்ததும் யாருக்கு கொடுத்தது போலதான், அவரே வச்சுக்கொண்ட மாதிரி தான். ஒரு வாப்பா மகனுக்கு கொடுத்ததை மட்டும் திருப்பி எடுக்கலான்றாங்க. எந்த அளவுக்கு ஒரு வாப்பாட அதிகாரம் இருக்கும் சொன்னா, ஒரு நபித்தோழர் வாராங்க, அல்லாஹுவின் தூதரே, என்னுடைய தந்தை என்னுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்ய விரும்புகிறார். என்ன சொல்றாங்க, என்னுடைய தந்தை என்னுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்ய விரும்புகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, போப்பா நீயும் உன்ட வாப்பாக்கு தான், உன் சொத்தும் உன்ட வாப்பாக்கு தான். இன்றைக்கு நான் இந்த இடத்துல உட்கார்ந்து பேசுறேன்னு சொன்னா, இது யார முயற்சிங்க, இது என்னுடைய வாப்பா என்னை பெற்றெடுக்க வேண்டும் ஒரு முயற்சி பண்ணில்லண்டா, இந்த உலகத்துக்கு நம்மெல்லாம் அட்ரஸே கிடையாது. இன்னைக்கு நீங்க பெரிய பணக்காரனா இருக்கீங்க, உங்களோட உடம்புல ஓடுற ரத்தம் யார்ட ரத்தம், உங்களோட வாப்பாட ரத்தம், உங்களோட முயற்சிக்கு பின்னால் இருக்கிறது அந்த வாப்பாவுடைய முயற்சி. அதனால ரசூலுல்லாஹ் தந்தைக்கு சொன்னாங்க, கொடுத்த தர்மத்தை கூட அவருக்கு திருப்பி எடுக்கலாம். அது மட்டுமல்ல, நீங்க தான் சம்பாதிச்சு நீங்க உழைச்சி தேடின சொத்தை கூட கேட்காம எடுக்க தகுதியான ஒரே ஆண்டா யாரு தான், வாப்பா மட்டும்தான். எனவே அந்த தந்தைக்கு அப்படி ஒரு மதிப்பு, அது தனி பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி இஸ்லாத்துல, தந்தைக்குள்ள அதிகாரம், ஒரு மகனின் மீது ஒரு பிள்ளையின் மீது தந்தைக்குள்ள அதிகாரம். அதுல ஒன்று வரும் என்ன,
கொடுத்த தர்மத்தை திருப்பி எடுக்கலாம்ன்ற பகுதி. எனவே நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடம், இஸ்லாம் மிக கேவலமான ஒன்றாக அசிங்கமான ஒன்றாக பார்க்கிறது தான் கொடுத்த தர்மத்தை மீண்டும் திருப்பி எடுப்பது. எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும், எடுத்தவர் திருப்பி சல்லிக்கு வித்தாலும் பணத்துக்கு தந்தாலும் தந்துட்டேன் இது எனக்கு வேணும், அந்த அளவுக்கு என்ன செய்யணும், கொடுத்த தர்மத்தில் பேணுதலாக இருக்கணுன்ற பகுதியை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாராங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ